அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச வந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது, எனக்கு தீராத பிரச்சனைகள் இருக்குது, என்னுடைய ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பிளாக் ஆகிருக்கு, நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது, நான் என்ன பண்ணலாம், நான் எஃபர்ட் வந்து நிறைய போடுறேன், என்னுடைய நாலேஜ் எல்லாமே உறிஞ்சிறாங்க இவங்க, எஃபர்ட் நிறைய போடுறேன், ஆனாலும் வந்து எனக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு தொக்கி நிற்குது, ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வராமல் இருக்குது, நான் என்ன பண்ணுறது? ஓகேங்களா, நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது, நான் என்ன பண்ணுறது? நான் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், பட் இருந்தாலும் செகண்ட் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது, நான் என்ன பண்ணுறது? திருப்தி இல்லாத மனநிலை இருக்குது, நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உண்டான இந்த பரிகார கோயில் தான் இந்த கோயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிலில் குழப்பமான மனோநிலை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குது. எனக்கு வந்து இந்த புதன் தசை போயிட்டுருக்கு சார், நான் என்ன பண்ணுறது? எனக்கு புதன் தசை போயிட்டுருக்கேன், எனக்கு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். இல்லை சார், எனக்கு விருச்சக லக்னம் ஏல்பி லக்னமாக போயிட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வியோடு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஏல்பி லக்னம் விருச்சக லக்னம், இல்லை சார் என்னுடைய ஜென்ம லக்னமே வந்து விருச்சக லக்னமாக இருக்குது, எனக்கு இந்த குழப்பமான சூழ்நிலை இருக்குது, ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எனக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது, நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கோயில் வந்து ஒரு அருமையான வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிம்மதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆரணி பக்கத்தில் பெரிய குழப்பலூர், இந்த ஊர் அப்படி பேர் சொன்னாவே பார்த்திங்கன்னா பெரிய குழப்பலூர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, கரனையும் தூஷணனையும் வதம் செய்த பெருமாள், கரதூஷண பெருமாள்னு சொல்லுவாங்க, நாராயண பெருமாள், கரதூஷண நாராயண பெருமாள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த பெருமாள் பேரே வந்து பார்த்திங்கன்னா கரணையும் தூஷணையும், கரண் அப்படின்ற அரக்கனையும் தூஷணன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு அரக்கனையும், வென்ற பெருமாள் அப்படின்னு அர்த்தம், வதம் செய்த பெருமாள் அப்படின்னு அர்த்தம், வதம் செய்து இவருக்கே அந்த தோஷம் வந்து பற்றி கொண்டது அப்படின்னு சொல்லலாம். குழப்பமான ஒரு மனோநிலை இருந்து அந்த குழப்பத்திலிருந்து விடுதலையான ஒரு பெருமாள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இந்த ஊருடைய சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண் பூமின்னு சொல்லலாம். இந்த போர் புரியும் போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய ரத்தம் சிந்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த பூமியே வந்து செம்மண் பூமியாக ஆச்சு அப்படின்னு புராண காலத்தினுடைய கதைகள் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லலாம். கரதூஷண பெருமாள், கரணையும் தூஷணையும் வென்ற பெருமாள் அப்படின்னு அர்த்தம். அந்த வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த பெருமாளை கரதூஷண பெருமாள் ஆரணி பக்கத்தில் இருக்கிற பெரிய குழப்பலூர் அப்படின்ற ஊரில் இருக்கிற இந்த கரதூஷண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே, அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமான, வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான தன்மை இருக்குமான்னு இருக்கும்னு சொன்னால், எனக்கு போட்டித் தேர்வு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன், நான் அதில் வந்து வெற்றி வரணும், எனக்கு நான் வந்து எப்படி இந்த வெற்றியை வந்து தக்க வைத்துக்கொள்வது, போட்டித் தேர்வு எனக்கு கடுமையாக இருக்கிறது, நான் எப்படி வெற்றி கொள்வது அப்படின்னு கேட்கலாம். ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிலுவையில் இருக்குது, நான் என்ன பண்ணுறது? எனக்கு குழப்பமான சூழ்நிலை இருக்குது, பிரச்சனையான சூழ்நிலை இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பயங்கர லாஜிக்கலாக திங்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சொல்யூஷனே வராது லைஃப்பில். ஓகேங்களா, இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, நான் எப்படி இதிலிருந்து வெளியில் வரக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு. எனக்கு குலதெய்வம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளே எனக்கு கை கொடுக்காமல் இருக்குது, பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயமே இந்த காலகட்டத்தில் குலதெய்வமும் சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குமானா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஆரணி பக்கத்தில் இருக்கிற பெரிய குழப்பலூர் அப்படின்ற ஊரில் இருக்கிற கரதூஷண பெருமாளை வணங்கி வந்தாலே, ஓகேங்களா, அங்கே போயிட்டு வாங்க, ஒரு தடவை அர்ச்சனை ஒன்று பண்ணிட்டு வாங்க. எப்போவுமே ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ரெகுலராக சொல்கிற விஷயம்தான், நம்ம அங்கே அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த இடத்துல
உட்காந்து 24 நிமிஷம் பெருமாளை வந்து பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னு சொன்னாவே, அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கான்னா இருக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக எனக்கு வந்து புதன் திசை போயிட்டுருக்கு, இல்லை எனக்கு ஏஎல்பி லக்னம் விருச்சக லக்னமாக செல்கிறது, இல்லை ஜென்ம லக்னம் எனக்கு விருச்சக லக்னமாக இருக்குது, எனக்கு குழப்பமான சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்ற ஒரு நிகழ்வுகள் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே உங்களுக்கு சாதகமான தன்மை மாறுமானா மாறும்னு சொல்லலாம். உங்களுடைய குழப்பங்கள் நீங்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவதற்குண்டான எல்லா விஷயங்களும் அந்த பெருமாள் வந்து பார்த்துப்பாருன்னு சொல்லலாம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.